திருப்பரப்பாற்று தண்ணீரில் சிக்கிய மூன்று வாலிபர்களை தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பருவியில் பாறைகளுக்கிடையே தண்ணீர் பாய்ந்து செல்லும் அகலமான ஆற்றில் சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் குளிப்பது வழக்கம். இதில் சில நாட்களாக தண்ணீர் சற்று குறைவாக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளித்து வந்தனர். இந்த நிலையில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அப்பகுதியில் அழகிய பாண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் குளித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ஆற்றின் மறுக்கரையில் இரண்டு பேர் ஆற்றை கடந்து வர முடியாத சூழலில் உள்ளதாக கூறி ஒருவர் உதவி கேட்டதை அடுத்து வாலிபர்கள் ஆற்றின் மறுக்கரைக்கு சென்று பார்த்தனர். அப்போது இருவரும் மதுபோதையில் தண்ணீர் சூழ்ந்த பாறையில் படுத்து கிடந்துள்ளனர். இதனால் மதுபோதையில் இருந்தவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வர முயற்சித்தும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காததால் தகவல் அறிந்து காவல்துறையினரும் பணியாளர்களும் அங்கு சென்று தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி அப்பகுதியில் நின்ற வேறு ஆறு சுற்றுலா பயணிகளை முதலில் மீட்டனர். பின்னர் மதுபோதையில் இருந்த இரண்டு வாலிபர்கள் உட்பட மூன்று பேரை மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விபத்தில் மூளைச்சாவடைந்த விவசாயியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கூட்டுத்தாக்கில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 16ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி வேலு கண்ணபிரான் என்பவர் கார் விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் விவசாயி சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்ததால் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். இந்த நிலையில் இருதயம், நுரையீரல் ஆகியவை மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் தனியார் சொகுசு பேருந்து மோதி சிறிய ரக சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் குன்னாரம்பட்டியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் திருப்பூரிலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறிய ரக சரக்கு வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வாகனத்தை திருச்சியைச் சேர்ந்த குமார் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் நத்தம் அருகே அம்மாப்பட்டி சாலையில் கோயம்புத்தூரில் இருந்து வந்த தனியார் சொகுசு பேருந்து சரக்கு வாகனத்தில் மோதி அருகிலிருந்த ஓடைக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரக்கு வாகனத்தில் வந்த திருச்சியைச் சேர்ந்த குமார், மதுரையைச் சேர்ந்த மதுர வீரன் ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்து மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நத்தம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 13 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் தற்போது வரை மாத ஊதியமாக ரூபாய் 13,000 பெற்று வருகின்றனர். இதனிடையே ஆண்டுதோறும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர ஊதிய உயர்வு நடப்பாண்டிற்கு வழங்கப்படவில்லை என கூறி வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததன்படி தனியார் தொழிலாளர்களுக்கு அறிவித்த ஊதியத்தை வழங்க கோரியும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் குடிநீர் விநியோகம் சரிவர செய்யப்படாததை கண்டித்து மீனவ மக்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலிக்குடங்களுடன் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் 2,000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கடற்கரை கிராமத்தில் கடலால் சூழப்பட்ட தீவாக இருப்பதாலும் நிலத்தடி நீர் உப்பாக உள்ளதாலும் குடிநீரை வெளியிலிருந்து பெற வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் பிரதம மந்திரியின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கப் போவதாக கூறி பணம் வசூலித்துவிட்டு இதுவரை தங்களது பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் 25 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை குடிநீருக்காக காத்திருக்க வேண்டி உள்ளதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மீனவ மக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.